ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ஹெர்னி இன்றைக்கி நம்ம குக்ரூமில் ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம் இப்போ இதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன் இட்லி மாவு புளிச்சிருந்தாலும் இந்த ரெசிபிக்கே சூப்பராக இருக்குங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடிய நரக்குன கொத்தமல்லி இலை கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கேற்ப பச்சை மிளகா சேர்த்துக்குங்க நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் கடகும் கடலைப்பருப்பும் லைட்டாக எண்ணெயில் தாளிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இந்த கருவேப்பிள் கொத்தமல்லி கூட நீங்கள் ஒரு கை முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்க தான் இருக்குது அதுக்காக இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ரவை கூட ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரவை சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மாவு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் உங்களோடய இட்லி மாவு எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்குங்க இது செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான மாவு தான் தேவைப்படணும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க புளிச்ச மாவுலேயும் இது செய்யலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மாவு எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு கிள்ளி போடுற மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கலாம் நம்ம ரவை சேர்க்காதங்காட்டி உடனே செய்கிறோம் நீங்கள் ரவை சேர்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கணுங்க நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் போடுறேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து கலந்து விட்டுக்குங்க இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா போதும் சீக்கிரம் எழுந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா இது நம்ம வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம் இது கூட கார சட்னியும் டீயும் சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங்காக இருக்குங்க இப்போ நான் இது உங்களுக்கு எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்பவே டேஸ்டியாக இருக்க இந்த ரெசிப்பியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு குக்கிங் ஹரனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ